Hello everybody, I am Dr.Madhu Shankar, Kidney and Hypertension Specialist, Sri Ramakrishna Hospital, Coimbatore. Welcome to my YouTube channel, Ask Dr.Madhu. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது டயாலிசிஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ். டயாலிசிஸ் அது இந்த மாடர்ன் மெடிசனில் இந்த மாதிரி ஒரு பயம் கொடுக்குற வார்த்தையை யாருமே கேட்டிருக்க முடியாது. டயாலிசிஸ் அப்படின்ட்டாலே அதோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. எங்கே கிட்னி ப்ராப்ளம்னு கிட்னி டாக்டர் கிட்ட போனாலே டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருக்கிறவங்க பல பேர். அதையும் மீறி தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டோ அல்லது யாராவது தரத்தரன்னு இழுத்துட்டு வந்தாலோ, டாக்டர் டயாலிசிஸை தவிர என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், அது மட்டும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் மெஜாரிட்டி. அப்போ அந்தளவுக்கு அது என்ன ஒரு கொடூரமான ட்ரீட்மெண்ட்டா? டயாலிசிஸ்ங்கிறது அதோட அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாதா? அதை ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா? கண்டிப்பாக கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் ஒரு கொஞ்சம் டயாலிசிஸை பற்றின கிளாரிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்ஸ்ட், டயாலிசிஸ்னா என்ன டாக்டர்? கிட்னியினுடைய பலதரப்பட்ட ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது, வால்யூம் ஸ்டேட்டஸ் அதாவது நீர் நிலைமையை சரிப்படுத்துறது. அது இல்லாமல் அதுக்கு பல நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வைட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த ஹீமோக்ளோபின் உற்பத்தி பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் குறையும் பொழுது ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அதுதான் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஷார்ட், ரத்த சுத்திகரிப்பு முறை. திஸ் இஸ் டயாலிசிஸ். அப்போ டயாலிசிஸ் என்ன வகையில் இருக்குது டாக்டர்? இது ஒன்றே ஒன்று தானா இல்லை ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக டயாலிசிஸ் ரெண்டு டைப்ஸ். ஒன்று ஹீமோடயாலிசிஸ், ரெண்டாவது பெரிட்டோனியல் டயாலிசிஸ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மோர் தென் 95-98% நமக்கு தெரிஞ்சது ஹீமோடயாலிசிஸ். வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர் ஊசி போடுறாரு, பிளட்டை வெளியில் எடுக்கிறாரு, அது மிஷினில் கடமுறைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுது. நாலு மணி நேரம் படுத்துருக்கிறேன், தூங்குறேன், பேப்பர் படிக்கிறேன், திரும்ப வந்துடுறேன். அது ஹீமோடயாலிசிஸ். பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ங்கிறது நம்ம வீட்லேயே நமக்கு பண்ணிக்கிறது. ஒரு சின்ன கேத்திட்டரை வயிற்றில் போட்டுட்டு அது வழியாக நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிட், டயாலிசிஸ் ஃப்ளூயிடை உள்ளே விட்டுட்டு ஒரு 5-6 hours ஒரு சர்டிஃபைட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு மூணு முறை நாலு முறை பண்ணுறது பெரிட்டோனியல் டயாலிசிஸ். அக்யூட் ஆர் க்ரானிக் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சடனாக ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தேவைப்படுது டயாலிசிஸ் சப்போர்ட், அதை வந்து அக்யூட் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணு மாதத்துக்கு மேலே கிட்னி ப்ராப்ளம் தொடர்ந்துருக்கு, அது இனிமேல் சரியாகிறதுக்கே வாய்ப்பு கிடையாது, டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத க்ரானிக் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது க்ரானிக் ஹீமோடயாலிசிஸ், அதாவது குணப்படுத்த முடியாத கிட்னி தொந்தரவுக்கு இனிமேல் எப்பவுமே டயாலிசிஸை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற பேஷண்ட்ஸுக்குரிய ஹீமோடயாலிசிஸ், ரத்த சுத்திகரிப்பு முறையை பற்றி பார்க்க போகிறோம். இண்டிகேஷன்ஸ் ஃபார் டயாலிசிஸ், என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தால் டயாலிசிஸ் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். சிம்டம்ஸ் அதாவது பேஷண்ட்டுக்கு ஏர்லி மார்னிங் நாசியா, காலையில் எழுந்த உடனே ஒமட்டிட்டு வருது, சாப்பிட முடியலை, பசி கம்மியாகுது, அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், என்னை அறியாமல் தன்னால் வெயிட் குறையுது, யூரினிக் நியூரோபதி, கிட்னி ப்ராப்ளம் வந்ததுனால ரத்தத்தில் ஒரு சில மாலிக்யூல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெரிஃபெரல் நியூரோபதி, நரம்புல தொந்தரவு வருது, இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். சைன்ஸ், பேஷண்ட்டை பார்க்கும் பொழுது யூரினிக் ரப் அல்லது கிரெபிடேஷன்ஸ், இதெல்லாம் ஒரு சில எக்ஸாமினேஷன் ஃபைண்டிங்ஸ், அது இருந்தாலோ அல்லது மருந்து மாத்திரைகள்னால கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு மீறி பொட்டாசியமும் வால்யூம் அதாவது தண்ணியும் உடம்புல ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்கள் டாக்டர் டயாலிசிஸ் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நிமிஷம், டாக்டர் இது எப்பவுமே டயாலிசிஸில் தான் இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி க்ரானிக் பேஷண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு லைஃப் லாங் டயாலிசிஸில் இருப்பாங்க. கிட்னி 90-95% ஃபங்க்ஷன் போன பிறகு தான் டயாலிசிஸ் நிலைமைக்கே வரும். ஸோ அந்தளவுக்கு தன்னால் உடம்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அது முடியாத பட்சத்தில் தான் டயாலிசிஸ்க்கு வரும். ரைட், ஃப்ரீக்வன்சி ஆரம்பித்த பிறகு நான் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டயாலிசிஸ் பண்ணணும், வாரம் ஒரு முறையா, மாதம் ஒரு முறையா, வாரம் ரெண்டு முறையா? ரைட், ஸோ கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 24/7, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாளும் அது பாட்டுக்கு வேலை பண்ணிகிட்டே இருக்கும். அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரெப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில், இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் இது வந்து ஒரு வாரத்தில் 3 செஷன், ஒவ்வொரு செஷனும் 4 முறை. அப்படி பண்ணும் பொழுது மினிமம் குவாலிட்டி ஆஃப் லிவிங்
நமக்கு அச்சீவ் ஆகிடும். ஸோ ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நார்மலாக ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப் வாழலாம். வேலை பண்ணிட்டோம் அல்லது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டோம், இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாண்ட நம்ம என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இருந்தோமோ கிட்டத்தட்ட அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மூணு செஷன், ஒவ்வொரு செஷனும் நாலு நாலு மணி நேரம் தேவைப்படுது. பட் ஒரு வாரத்தில் அஞ்சு செஷன் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாக்டர்னல் ஹீமோடயாலிசிஸ்ன்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு செஷனும் ஆறு மணி நேரம் தூங்கும் பொழுது அவங்களே வீட்டில் பண்ணிக்கிற ஆளுங்க கூட இருக்காங்க. ஸோ டயாலிசிஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் டியூரேஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அந்த மாலிகுலர் கிளியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர் ஆகும். இன்ஷார்ட், த மோர் த மெரியர். ரைட். ஸோ எப்படியோ கன்வின்ஸ் ஆயாச்சு, வாரத்தில் நம்ம ஊரில் வந்து ரெண்டு அல்லது மூணு முறை வந்துட்டு போகிறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம வந்து கன்வின்ஸ் ஆகிட்டோம். அடுத்த க்வெஸ்சன், டாக்டர் டயாலிசிஸ் பண்ணால் இவர் உடம்பு தாங்குமா, ரொம்ப நாளாக பாருங்கள் டயர்டாக இருக்காரு, பத்து கிலோ குறைஞ்சி போச்சு, இவரை கொண்டு போய் மிஷினில் போட்டால் ஏதாவது ஆகிட்டா என்ன டாக்டர் பண்ணுறது, அப்படியே ஆரம்பித்தாலும் இவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் என்ன இருக்கும், இந்த ப்ராப்ளம் ஆறு மாதத்துக்கு முன்னாண்ட ஓடியாடி காட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தார், பைக்கில் டூ வீலரில் அவரே போயிட்டு வந்துட்டு இருப்பார், இதெல்லாம் பண்ணினா ஓட முடியுமா, அவரோட பழையபடி வேலை பண்ண முடியுமா, ஒரு மிஷின் மாதிரி ஏதோ பிஸ்டலான்னு ஒன்று சொல்கிறாங்களே அது பண்ணிட்டா கை கால் அசைக்க முடியுமா, வண்டி ஓட்ட முடியுமா, இதெல்லாம் டவுட்ஸ், என்னென்ன காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரைட். ஸோ தாங்குவாரா தாங்க மாட்டாரா, இட்ஸ் அ ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன், அதுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. நம்ம டயாலிசிஸ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறும் பொழுது உடம்பு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேபிள் ஸ்டேட்டஸ்க்கு வரும் பொழுது அவர் இன்னும் பெட்டர் ஆவார். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 weeks கழிச்சு ஆரம்பத்தில் இருந்ததை விட டெஃபினெட்லி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மேஜிக் மாதிரி ஒரு நைட்டில் எதுவுமே நடந்துடாது. ஸோ இன்வேரியபிளி நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் நான் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகும், பட் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம், ஒரு 6 to 8 weeks டைம் ஆகும். காம்ப்ரமைஸ் பண்ணணுமே டாக்டர், இப்போ இவர் வந்து வேலைக்கு போகிறது டைமிங்ஸ் மாறும், கூட ஒருத்தர் வந்து போகணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கே டாக்டர், கண்டிப்பாக இருக்குது, அதை காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 times a week 4 hours எவ்ரி செஷன் இஸ் மேண்டேட்ரி. டாக்டர் டயாலிசிஸை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாதா, கண்டிப்பாக இருக்குது. டிரான்ஸ்பிளான்டேஷன், அட் எனி பாயிண்ட் இன் டைம் டயாலிசிஸாக டிரான்ஸ்பிளான்ட்டாக பார்த்தா டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் மச் பெட்டர். பட் டயாலிசிஸ் இஸ் லைஃப் சேவிங் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் யூ சஸ்டெயின் யுவர் லைஃப். டிரான்ஸ்பிளான்டேஷனை நோக்கி போகிறதுக்கு டயாலிசிஸ் ஒரு முக்கியமான பிரிட்ஜ். இன்ன நட்சல், டயாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு பார்க்காம வாழ்க்கையினுடைய இன்னொரு அத்தியாயத்தினுடைய தொடக்கமாக பார்க்கணும். மற்ற உறுப்புகள் செயல் இருந்தால் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நடுவில் வேறு பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் கிட்னி செயலிழக்கும் பொழுது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிற வரைக்கும் டயாலிசிஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜ் தெரப்பியாக செயல்படுது. நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ள ப்ராப்பர் டயாலிசிஸ் பேலன்ஸ் டயட் மெடிக்கேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ப்ரொடக்டிவான லைஃப் வாழ முடியும், நமக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு சாபக்கேடு கிடையாது, அது நம்ம வாழ்க்கையினுடைய புது அத்தியாயத்தினுடைய தொடக்கமாக பார்ப்போம். ஸோ வென் தெர் இஸ் அ ரியல் இண்டிகேஷன் ஃபார் டயாலிசிஸ், லெட் அஸ் நாட் சே நோ டு இட். தேங்க்யூ.